அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் போன வாரம் நாம முப்பதாவது தசகம் தேவி பாகவதத்தினுடைய சங்கிரகமான தேவி நாராயணத்தினுடைய முப்பதாவது தசகத்தை பார்த்தோம் பார்வதி அவ அவதாரம் மகாலட்சுமி அவதாரம் எல்லாவற்றையும் பார்த்தோம் இப்பொழுது மற்றும் ஒரு அவதாரம் பிராமரி அவதாரம் என்று இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பிராமரி பிரமரம் என்று சொன்னால் வண்டின் கூட்டம் வண்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி பிராமரியாக அம்பாள் எப்ப வந்தால் வண்டாக எல்லாம் கூட வருவாளா அம்பாள் என்னன்னு என்ன கதை அது தெரியலையே நமக்கு நம்ம இது நாள் வரைக்கும் தெரியாம இருக்கோமே அது என்ன என்கின்ற ஒரு ஆவல் எல்லோருக்கும் இருக்கும் பார்ப்போம் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்தோம் கஷ்டித் புரா மந்திர முதீரிய காயத்ரி பிரசித்தம் திதி चिराय कृत्वा तप आत्मयोनेः प्रसादितादापवरान् अपूर्वान् कश्चित् पुरा मन्त्रम् उदीर्य गायत्री इति प्रसिद्धं दिदिजोरुणाख्यः चिराय कृत्वा तप आत्मयोनेः प्रसादितादापवरान् अपूर्वान् பண்டு பண்டு ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு அருணன் என்கின்ற அருணாசுரன் அருணாசுரன் என்று பெயருடைய ஒரு அசுரன் இருந்தான் அவன் பேரு அருணன் அவனுடைய சக்தி என்னன்னாக்கா அவன் பார்த்தான் எத்தனையோ அசுரர்கள் வந்தார்கள் போனார்கள் அவா பண்ணின தப்பெல்லாம் நாம பண்ணக்கூடாது கொஞ்சம் மந்திர சக்தி எல்லாம் நமக்கும் இருந்தா தான் இந்த தேவர்களை தலை தூக்க விடாமல் பண்ண முடியும் நமக்கும் அந்த மந்திர சக்தி அவர்கள் எல்லாம் தெய்வ விசுவாசத்தோடு கூட இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி இருந்தா நம்மளை ஜெயிக்கக்கூடியவா யாருமே இருக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியங்களும் இருக்க வேண்டும் என்று ஏதோ அவனுக்கு ஒரு ஒரு நல்ல புத்தி வந்த நேரத்துல அப்படி காயத்ரி உபாசனை பண்ண ஆரம்பிச்சான் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது நமக்கு வாழ்க்கை சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது சாந்தமாக இருந்தான் இருந்தான் சௌக்கியமாக இந்த காயத்ரி நம்மளை விட்டு போகக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதியாக இருந்தான் சதா சர்வ காலமும் காயத்ரி மந்திரம் ஜபித்து கொண்டிருந்தான் நல்லவனாக ஒரு காலகட்டத்துல நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படி இருக்கையில ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு இந்த பிரம்மனை குறித்து தபசிருக்கான் எல்லாரே தான் தபஸ் இருக்கான் அவனுக்கு தோன்றது என்ன இருந்தாலும் ஒரு மரணங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் பிரம்மன் எப்பவும் சொல்வதுண்டே நிறைய அசுரர்கள் கதையில பார்த்தோமே பிறந்ததெல்லாம் இறந்துதான் ஆக வேண்டும் ஜந்து என்கின்ற பதத்துக்கு பிறந்தது ஜென்மம் எடுத்தது எதுவோ அது ஜந்து அப்படி ஜந்துன்னு இருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே ஜந்துங்கிறது ஜனனம் இருந்தவர்கள் பிறந்தவர்கள் எல்லோருமே பிறப்பும் உண்டு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத்தும் உண்டு என்பது இனவிட்டபிள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படியாக அப்ப நமக்கு அது வரக்கூடாது இந்த எல்லோருக்குமே மரண பயம் தான் அதத்தான் எல்லாரும் பயப்படுவா எத்தனைதான் சக்திவானாக இருந்தாலும் மரணத்துக்கு ரொம்ப இந்த என்ன பண்ணினான் நம்ம இறந்து போகாம எப்படியும் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படி யோசிச்சான் பிரம்மனை குறித்து தபஸ் பண்ணினான் அம்பாளை குறித்து தபஸ் பண்ணான் அந்த காயத்ரி தேவி உபாசனை பண்ணிக்கொண்டே இருந்தான் அப்போ அம்பாள் பிரத்யமாக வந்தபோது என்ன வேண்டும் என்று கேட்டபோது அஷடாட்டம் என்ன பண்ணினான் நான் இறந்து கூடாது அப்ப பிறந்ததெல்லாம் இறந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நேதியை அம்பாள் சொல்கிறாள் அப்போ ஒரு வரம் வாங்கி கொண்டான் அதாவது பார்த்தான் நரசிம்மாவதாரத்திர சுவாமி வந்தார் எப்படி எப்படியோ என்னென்ன ரூபத்திலேயோ கூர்மமாக வந்தார் வராகமாக வந்தார் வாமனாக வந்தார் என்னென்னோ ரூபத்திலெல்லாம் எல்லோருக்கும் மரணம் நடக்கிறது அம்பாலே கூட பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மகிஷாசுரன் போன்றவர்களை எல்லாம் வரம் பண்ணினாலே அதிலே சற்றே வித்தியாசமாக அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு வரத்தை நாம வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி யோசிச்சான் ரொம்ப யோசிச்ச பிறகு அம்பாலும் காத்திருந்தால் பொறுமையாக இவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை அப்படி வரம் கேட்கிறான் இரண்டு கால்கள் இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் ஆண் பெண் உள்பட ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் ஒரு எறும்புன்னு இருந்தாலும் ஒரு மாடுன்னு இருந்தாலும் கண்ணுக்குட்டின் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆண் பெண் இனம் ரெண்டுக்கு இல்லையா ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் அப்படி இரண்டு கால்கள் இருக்கக்கூடிய எந்த ஜீவஜாலமும் என்னை கொல்லக்கூடாது அம்பாள் சாங்ஷன் சரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கிறான் அம்பாள் அடுத்தது என்னன்னு கேக்குறார் அவன் பார்த்தான் ரெண்டு காலுன்னா மனுஷர்கள் ராட்சசர்கள் அதெல்லாம் அதுல வரும் மாடு கண்ணுக்குட்டி சிங்கம் புலி அதுக்கெல்லாம் நாலு கால் இருக்கே யானைக்கு நாலு கால் இருக்கே நாலு கால் இருக்கக்கூடிய ஒரு பிராணி வந்துட்டான் அப்படி வந்துட்டான் என்ன பண்றது பயமா எடுத்து காலன் எந்த ரூபத்துல வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப அடுத்ததாக உடனே அடுத்த குவாலிஃபையிங் கிளாஸ் நாலு கால்கள் இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் என்னை கொல்லக்கூடாது அம்பாள் உள்ளுக்குள்ள அட அஷரே கேளுடா என்ன வேணமோ கேளு அப்படின்னு பொறுமையாக அம்பாள் காத்துக்கொண்டிருக்கிறாள் அவன் மேல் கொண்டு இப்படி கேட்டுட்டே போகிறான் அந்த அந்த சரித்திரம்தான் இப்ப வரப்போறது என்ன வரத்தை அவன் கேட்டான் என்பதுதான் இதுல வருது ஸ்ரீ பும்பிரஸ்திரை சரணே தீபாதை चुष्पदाप्युभत्मक अवध्यता देंवराजय्वा सृप्त दिव्यास साद स्त्रीपुंभिस्त्रे द्विपाद நான் எந்த விதமான யுத்தத்திலேயும் நான் என்னை யாரும் எந்த தேவர்களும் என்னை கொல்லக்கூடாது இரண்டு கால் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் என்னை கொல்லக்கூடாது நான்கு கால்கள் இருக்கக்கூடியதும் என்னை கொல்லக்கூடாது என்னை வந்து எந்த அஸ்திர சஸ்திரமும் என்னை கொல்லக்கூடாது எந்த ஆயுதத்தினாலேயும் நான் மதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அடுக்கின்றே போகிறான் அவத்தியதாம் தேவ பராஜயம் ச இங்கேதான் தப்பு பண்ணான் அவத்தியதாம்னு கேட்டது கூட ஏதோ செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்ல கேட்கறான் தேவபராஜயம் பராஜயம் அது இதுக்கு நீ நான் நன்னா இருக்க வேண்டும் தேவர்கள் எல்லோரும் தோல்வி அடைய வேண்டும் இந்த கெட்ட எண்ணம் இந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட எண்ணம் இருப்பதே அவர்களுக்கு காலனாக பவிக்கும் அவருடைய விநாச காலே விபரீத புத்தி என்று அவர்களுடைய நாசத்துக்கு அதுவே காரணமாக இருக்கும் எல்லோருடைய கதையும் அப்படித்தான் இப்படி தேவர்கள் எல்லோரும் தோற்று போக வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான சௌக்கியங்களும் இருக்கக்கூடாது நான் மட்டும் வாழ வேண்டும் என்னை இப்படி ரெண்டு கால் உள்ள நாலு கால் உள்ள எந்த பூச்சியும் எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய ஸ்ரீலிங்கம் உட்பட என்னை கொல்ல கூடாதுன்னு சொல்லி கேட்டான் அது மட்டும் இல்ல கேட்டுண்டே போனான் ரெண்டு காலு நாலு காலாச்சு திருப்பி எட்டு கால் பூச்சின்னு ஒண்ணு இருக்கணும் அவருக்கு ஞாபகம் வருது திடீர்னு எட்டு கால் பூச்சி இருக்கே அது ஒருவேளை வந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் உண்டு விஷம் உண்டோன்னு எட்டு கால் பூச்சிக்கு விஷம் உண்டு அது வந்து கடிச்சுட்டா என்ன பண்றது சோ எட்டு கால் இருக்கக்கூடிய இந்த பிராணியும் கொல்ல கூடாது சரின்னு சொல்லி வ வரம் கொடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தான் பத்து காலு பன்னெண்டு காலு அநேகம் கால்கள் அப்படின்னு சொல்லிட்டான் நிறைய கால்கள் இருக்கக்கூடியது அப்படி ஏதாவது பிராணி இருக்கான்னா அப்படின்னு யோசிப்போம் நம்ம இந்த மரவட்டை போறத நீங்க இப்படி கால் மாத்தி கால் மாத்தி ஒரு காலை வச்சு ஒரு காலை வச்சு அது நடந்து நடந்து போயிண்டே இருக்கும்போது அதற்கு எத்தனை கால இருக்கு நம்மளால சொல்லியே முடியாது வச்ச கால இப்படி அடுத்த காலை இப்படி எடுத்து வைக்கும் போது பின்னாடி இருந்து இன்னொரு கால் வரும் இது என்ன புரிசு புருஷா முளைச்சுட்டு வரதோம் தோணும் என்ன கூர்ந்து கவனிச்சோமையானால் நமக்கே கண்டுபிடிச்ச முடியும் மரவட்டைக்கு எத்தனை கால்னு எண்ண முடியாது சோ அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த ரூபத்துல காலன் வரக்கூடாது என்பதற்காக நாலு கால் ரெண்டு காலு நாலு காலு எட்டு காலு பத்து காலு பன்னெண்டு காலு அநேகம் கால்கள் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் அதனுடைய ஸ்ரீவர்க்கமும் என்னை கொல்லக்கூடாது எந்த ஆயுதங்களும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் த ததாஸ்து அவ்வளவுதான் கடைச்சுடுத்து வரம் கடைச்சுடுத்து அடுத்தது என்ன பண்ணுவா தெரிஞ்ச விஷயம் எல்லாம் ஸ்டாண்டர்டா தானே முதல்ல போய் தேவேந்திரன் அட்டாக் பண்ணுவா பூமியில இருக்கிறவாள் எல்லாம் அட்டாக் பண்ணுவா தேவேந்திரனையும் அவனுடைய கூட்டாளிகளை எல்லாம் அங்கேருந்து அடிச்சு வர துரத்தி எல்லோரையும் வாழ விடாமல் சொர்க்கத்துல இவா போய் தன்னுடைய பூமி தனக்குன்னு ஒரு பா எப்பவுமே சொல்வதுண்டு அவரவர்களுக்கு அவர்களுடைய பூமி பாகத்தை கொடுத்திருக்கோம் நம்மளை போன்ற மனுஷர்கள் வாழ்வதற்கு பூமியையும் தேவர்கள் வாழ்வதற்கு தேவலோகத்தையும் அங்கே கீழே பாதாள லோகத்துல சுவர்லோகம் நிறைய லோகங்களை பாதாள லோகத்திலே இருக்கக்கூடிய அசுர வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்திருக்காம்பால் எல்லோருக்கும் அவரவர்கள் சௌக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவரவர்கள் இருக்கிற இடத்தில் கொடுத்திருக்காள் அதை வைத்து கொண்டு அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு மேல் லோகத்தில் வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது போது பண்ணக்கூடிய தப்புகளுக்கு தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது அது தெரிஞ்ச விஷயம் அப்படியாக தேவேந்திரன் அங்கே இருந்து தொடர்த்தியாச்சு எல்லாரும் வருத்தப்பட்டு பூமிக்கு வந்து அவனுடைய அரசாட்சி தான் தேவலோக ஆக்மணம் பண்ணிண்டுட்டான் தைத்திய பயனா தேவிய சிவம் ரிபூனாய்ச்சி தயவபெருமான்ட போய் ஒரு முறையிடலாம் என்ன பண்ணுவோம் நாங்க எங்களுக்கு போக்கணும் இல்லையே நாங்க இப்படி கஷ்டப்படுறோமே எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு எல்லோரும் அங்க போய் கேக்குறா அப்படியே சொர்க்கத்தில் உள்ள வாழ் எல்லாருமே கீழே இறங்கி வந்தாச்சு அங்க ஈ காக்கா கிடையாது இவனுடைய ஆளுங்க தான் இந்த அருணாசுரனுடைய ஆளுங்க தான் அங்க இருக்கான் தைத்திய பயனோக பாலை சக நிஹித்வா இவனை வதம் பண்ணுவதற்கு என்ன வழின்னு கேட்கறான் சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இவன் காயத்ரி உபாசகன் அந்த மந்திரம் அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது காயத்ரி ம மந்திரத்தினுடைய சக்தியினாலதான் அவன் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அது தெரியறது அப்ப அவளுக்கு சொல்லி கொடுக்கறான் तदा भवत् काप्यशरीरिणी वाग् தேவீம் சுபமேவியார் அசரீரியாக யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை ஆனால் சப்தம் மட்டும் கேட்கிறது அம்பால்தான் குரல் கொடுக்கிறாள் அதாவது பஜேத தேவீம் தேவியை பஜனை பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் சுபமேவ வசியாத் உங்களுக்கு எல்லோருக்கும் சுபமே நடக்கும் தைத்தியோருணோ வர்தய தீக தைத்யோருணோய ியபாசனே நாத்மபலம் தைத்தியன் அருணோத அருணன்கிற அந்த தைத்தியன் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி ரொம்பவும் பலவானாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த உபாசனை காயத்ரி உபாசனை அவன் செய்து கொண்டு இருக்கிற வரையில் அவனை எதுவும் பண்ணுவதற்கில்லை அந்த காயத்ரியை அவன் விட்டால் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு க்ஷீணம் ஆரம்பிச்சிடும் க்ஷயம் ஆரம்பிச்சிடும் அவனுடைய கெட்ட தசை ஆரம்பமாயிடும் அதன் பிறகுதான் அவனுக்கு அவனை நாம வதம் பண்ண முடியும் அப்படி என்ன அசரீரி வார்த்தையாக கேட்கிறது அதுக்கப்புறம் இவா என்ன பண்றான்னு பார்ப்போம் மந்திரஜபம் ஜகாதி சாதி அவதோ அவன் துர்பலன் ஆக வேண்டுமானால் காயத்ரி விட வேண்டும் அதன் பிறகுதான் அவனை வதிக்க முடியும் அதுவரைக்கும் அவன் அவத்தியன் வதிக்கப்பட முடியாதவனாகத்தான் இருப்பான் என்று அந்த அசிரீரி வார்த்தை சொல்லிற்று ஏவம் திரிதசை பிரகிருஷ்டை அபியர்த்திதோ தேவகுரு எல்லாத்தையும் நன்னா கேட்டுண்டா அவளுக்கு என்ன மார்க்கம் செய்யறதுன்னு தெரியல இவன் காயத்ரி விடதமான அவங்கிட்ட கிட்டவே போக முடியாது எல்லாரும் தான் வெளியில வந்தாச்சு அங்கத்திலோ தேவலோகத்தை விட்டு யாருமே இல்லையே அங்க தேவகுருவான ப்ரகஸ்பதி மத்திரம் அங்க இருக்கார் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றா குருவினுடைய கடாட்சம் இருந்தால்தான் எந்த ஒரு கஷ்ட தசையிலிருந்தும் விடுபட முடியும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் தேவர்கள் சோ குருவினுடைய கிருபையை முதல்ல சம்பாதிக்க அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவருடைய அனுகிரகத்தை கிடைச்ச பிறகு அம்பாள் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அம்பாள் நமக்கு நல்லதை செய்வாள் என்கின்ற சத் தேவர்களுக்கு வந்தது அவருடைய குருவான தேவலோகத்து குருவான பிருஹஸ்பதி இடத்துல போய் எல்லாருமா சேர்ந்து ரிக்வஸ்ட் பண்ணறா இதுக்கு ஏதேனும் ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஏவம் நிஷம்ய திரிதசை பிரகிருஷ்டை அபியர்த்தி தோ தேவகு குரு பிரதஸ்தே ரிக்வஸ்ட் பண்றா அபியர்த்தனைய கொடுக்கறா அவளுடைய பெட்டிஷனை கொடுக்கறா எங்களுக்கு இவன் தேர்ந்து எங்களை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறா அவரும் என்ன பண்றா கிளம்புறார் அவனை நோக்கி அவன் இருக்கிற இடத்துல எங்க போய் தவஸ் பண்ணின் இருக்கான் எங்க இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் அவங்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை சரி பண்றதுக்காக போறார் தேவகுரு ஒரு குரு இப்படி செய்யலாமா காயத்ரி மந்திரம் ஜெபிக்க கூடிய ஒருவனை நாம ஒரு குருவானவர் தேவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு குருநாதராக இருக்கக்கூடியவர் காயத்ரி ஜபத்தை பண்ணக்கூடிய ஒருத்தனை அவனுடைய அதிலிருந்து அவனை பின்திரிக்க வைக்கலாமாங்கிற கேள்வி வரும் தர்மத்துக்காக லோகக்ஷேமம் என்கின்ற ஒரு நல்ல உத்தேசத்திற்காக அந்த மந்திரத்தை வைத்து கொண்டு அவன் நல்லவனாக தான் மட்டும் வாழ்ந்து தன்னுடைய காரியம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தானே ஆனால் எந்த குருவும் அப்படி செய்ய மாட்டா ஆனால் தன்னுடைய சிஷ்யர்களான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மழைக்கும் ஒரு சின்ன ஒரு தானியம் விளைவதற்கு கூட லோகத்துல பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அவர்களை சார்ந்து இருக்கிற அந்த சமயத்துல இத்தனை பேரை கொடுமைப்படுத்தி கொண்டு ஒருத்தன் ஒரு மந்திரத்தை ஜபித்தானே ஆனால் அந்த மந்திரம் மூலமாக அவனுக்கு நன்மை ஏற்படாது பரோபகாரமாக இருக்கணும் யாரோ ஒருத்தருக்கு கஷ்டம் முடியல அவர்களுக்காக பிரார்த்தனை பண்றதுல பிரார்த்தனை பண்ணாட்டா கூட வேண்டாம் அவனுக்கு நன்னா வேணும் இன்னும் அனுபவிக்கணும் போராது அப்படின்னு நினைக்கிறா பாருங்கோ அவளை தான் அம்பாளுக்கும் எந்த தேவதா ஸ்வரூபத்துக்குமே அவர்கள்ட்ட தான் நல்லவன மாதிரி நடிச்சு வேஷம் போட்டு இப்படி எல்லோருக்கும் கெடுதல் செய்யறானேன்னு சாட்சாத அசுரனை விட இப்படி வேஷம் போடுறவனை தான் அம்பாளுக்கு பிடிக்காம போயிடும் அதே தான் இங்க நடந்தது இவன் பெரிய ஒரு பக்தனை மாதிரி காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு ஆனா இத்தனை பேரை வதைக்கிறானே இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த தேவகுரு அது தப்பு இல்லை தப்பு செய்வனை துன்புறுத்துவதிலே சிக்ஷை கொடுப்பதிலே தப்பில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால அம்பாளுடைய கிருபையை வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தேவ குருவான ப்ரகஸ்பதி அவன் இருக்கிற இடத்திலே வருகிறார் தியர்கதோ மந்த்ர ஜபாத்தி சக்தம் ஸ்மிதார்திரமோச்சே குஷலீச பந்து மெத்ரோ பவான் கிம் ஜெகதே கவிரக தைத்யன் எங்க உக்காந்து அந்த இருக்கிறானோ அங்க போறார் இவர் யதிரூபதாரி ச பிரஹஸ்பதிங்கிற ரூபத்திலே போகாமல் ஒரு சந்நியாசியாட்டமாக சந்நியாசாஷமம் சீகரிச்ச ஒரு காஷாய வஸ்திரதாரியாக சந்நியாசியாக அவன் போறார் பக்கத்துல கொஞ்சம் ஒரு அடி தள்ளி அவரும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார் சப்லாங்கொட்டி உட்காந்தாச்சு அவரும் ஏதோ தபஸ் பண்றதுக்கு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கார் இப்படி பாக்குறார் அவனை அவனும் பார்த்தா ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டுதேன்னு இப்படி திரும்பி பாக்குறார் வேற ஏதோ ஒரு சந்நியாசி உட்கார்ந்து இருக்கார் நீங்க யாருன்னு கேட்கறான் அந்த அசுரன் இவரும் சொல்றார் நான் வந்து ஒரு சந்நியாசி தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் நீ யாரு உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நீ யாரப்பா என்ன ஏது ஏன் நீ வந்து தபஸ் பண்ற பெரிய பலவானாக இருக்கியே பார்த்தானாக்கா ஜெகதேக வீரகான்னு ஒரு பதப்பிரயோகம் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்க கூடிய வீரனாக தோன்றது உன்ன பார்த்தாக்கா அப்பேற்பட்ட வீர சூர தீர பராக்கிரமசாலியான நீ எதுக்கு தபஸ் பண்ற உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கறார் இந்த வார்த்தையை அவர் சொன்னாரோ ஜெகதேக வீராங்கிற சொன்னபோது உச்சி குழுந்து போயிடுத்து அதுக்கு அந்த அசுரனுக்கு இது வந்து அவர் உண்மையிலேயே சொல்லவில்லை இவனை அடிப்படைவதற்காக இவனை மயக்குவதற்காக சொன்ன வார்த்தை சில அசதிகள் அப்படித்தான் பண்ணும் நாலு பேர் தூக்கி வச்சு பேசார் உங்களை மாதிரி உண்டா சார் எல்லா எல்லாருக்கும் நல்லது சேரல் சார் உங்களை மாதிரி ஒரு நல்லவா லோகத்துல உண்டா அப்படின்னு யாரேனும் சொன்னா அதுல விழுந்து விடுவார்கள் அதுதான் அவர்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் அந்த புகழ்ச்சிக்கு மயங்க கூடாது என்பது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து உட்கார்ந்து நார் சரி அவர் தபஸ் பண்ண போறாரா அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தபஸ் நாம பண்றோம் நம்ம மந்திரத்தை நாம ஜபிச்சுட்டு இருக்கோம் என்று இருக்க தெரியவில்லை இந்த அஷடுக்கு அதுல அந்த புகழ்ச்சியிலே மயங்கிட்டான் தன்னை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்படி ரெண்டு பேருக்கும் குஷல பிரஷ்னம்னு சொல்லுவா அதாவது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது இவர் ஒன்னு கேட்க அவர் ஒன்னு சொல்ல அவர் தன்னை பத்தி சொல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா எனக்கு நாதி கிடையாது இல்லை நான் ஒரு அநாத மாதிரி ஒருவரும் இல்லைப்பா உனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கா மனைவி இருக்காளா குழந்தை இருக்காளா நீ எந்த

நிற்பது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இது நாள் வரை நாம சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் மந்திரங்கள் ஏதோ கொஞ்சம் ஜபதபாதிகள் பூஜாதிகள் அது விட்டு விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முடிந்தால் இன்னும் அபிவிருத்தி கொண்டு வரமே தவிர அதிலிருந்து இன்னும் கீழறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று மகான்கள் எல்லாம் சொல்வது உண்டு ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் நாலு வார்த்தைகள் மா காமாட்சி மீனாட்சி காப்பாத்தும்மான்னு நாலு வார்த்தை சொல்ல வரது இதிலிருந்து கீழே முடிஞ்சால் இன்னும் மேல்படி மேல்படி அடுத்தபடி அடுத்தபடி இன்னு புரோகமனமாக வேண்டுமே தவிர இதிலிருந்து கீழே அதுல சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் என்று மகான்கள் எல்லோரும் உபதேசம் பண்ணுவதுண்டு அந்த தப்பு தான் இவனுக்கு நடந்தது காயத்ரியை மறந்து விட்டான் மந்திரத்தை மறந்து விட்டான் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தான் இந்த பிரகஸ்பரி அடுத்ததாக என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம் உன்னுடைய நல்லத்துக்கு தாம்பா சொல்றேன் உன்னுடைய நன்மையை யோசிச்சுப்பாரு நீ மிக பெரிய பராக்கிரமசாலியாக இருந்ததுனால தேவர்களோட யுத்தம் செய்ததுல உனக்கு வெற்றி வந்தது உன்னுடைய புஜபர பராக்கிரமத்தினால நீ வெற்றி சதா சராசரவ நேரமும் ஏதோ ஒரு மந்திரம் ஜபிச்சுண்டு தெய்வ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அந்த மந்திரமே அவர்களுக்கு ஒருவேளை பலவீனம் ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு கேட்கிறார் ஒரு சின்ன சந்தேகத்தை அவன் மனசுல கலப்பி விட்டுட்டார் அவனும் உண்மை என்று நம்பி விட்டான் ஓ மந்திரம் சொல்லிண்டு மூக்க புருஷன் உட்கார்ந்து காயத்ரி ஜெபிஷன் உட்காந்தாக்கா நம்ம இந்த பராக்கிரமம் வீரம் எல்லாம் போயிடுமோ ஒருவேளை நானும் அவள மாதிரி கோழை ஆயிடுவேனோ மனசுல தைரியம் இல்லாமல் போயிடுமோ என்னுடைய இந்த புஜ பராக்கிரமம் வீடாக போயிடுமோ அப்படின்னு எல்லாம் அவனும் நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த இவர் போட்ட அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசுக்குள்ளே துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சுது தைத்யே மந்திர ஜபே நீ மந்திரம் ஜபிச்சு உனக்கு என்னப்பா ஆக வேண்டி இருக்கு உன்ன எதிர்க்கிறவா யாருமே இல்லையே அதான் ஜெகதீக பட்டம் எதிர்க்கிறவா இல்லையே மந்திரம் உனக்கு என்ன போறது நீ எல்லாமும் நிறைஞ்சவனாத்தானே இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் இவனும் நம்ப ஆரம்பிச்சுட்டான் सन्यासिनो मंत्र जपे न राग द्वेषादि जेतुं सततं यतन्ते न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थकामादि सक्तस्य जपे न किं